வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ் அண்ட் அதை பத்தி நான் வரலாற்றெல்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷோல செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் எந்த விதமான சமையல் ரீதியான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம். இன்னைக்கு பயங்கர பிரைட்டா இருக்கீங்க செஃப், அண்ட் இந்த செஃப் கோட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. உங்க தேச பக்தியை காமிக்குது, அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் அசோசியேஷன் செஃப் அப்படின்லாம் போட்டுக்கு. என்ன செஃப் அது? இது வந்து என்னுடைய உலக சாதனை. அப்போ வந்து எனக்கு வந்த செஃப் கோட்டு, ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு 50 மணி நேரம் தொடர்ந்து. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாம் செஃப், அது தெரியும், பட் அதனுடைய எதுக்காக பண்ணீங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. தமிழ் பாரம்பரிய உணவு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துட்டு போனோம். இப்போ உதாரணத்துக்கு பிரான்ஸ்லயும் சரி ஜெர்மன்லயும் சரி, சோ அவங்களோட குசினை வந்துட்டு அங்கங்க உள்ள செஃப் எல்லாம் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஷெஃபுக்கும் வந்து தமிழ் ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அது போக வந்து இங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு இந்த உணவு மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும். இவ்வளோ டிஷ்ஷு பண்ணலாம், இவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு பண்ணலாம் அப்படின்றது ஒரு புது முயற்சியை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இதை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த உலக சாதனைன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அந்த உலக சாதனைக்கு வந்து தொடர்ந்து 50 மணி நேரம், ஏற்கனவே ஒரு 48 மணி நேரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு 50 மணி நேரமாக பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஒரு 55 மணி நேரம் பிளான் பண்ணேன், பட் ஆனால் 50 மணி நேரம் தான் முடிஞ்சது. ஸோ 50 மணி நேரம் பண்ணோம், 2089 டிஷ் தொடர்ந்து 50 மணி நேரத்தில். 2089 ரெசிபி பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குமே. கண்டிப்பாக ஒரு 50 மணி நேரத்தில் தொடர்ந்து 2089 டிஷ்ஷு. ஸோ அந்த டிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி பண்ணக்கூடிய நோ மைதா, நோ சுகர், நோ ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ரொம்ப வீட்டில் நம்ம அம்மாக்கள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி சங்ககால உணவுகள்லாம் கலந்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் ரெசிபி எல்லாமே பண்ணி அதை 2089 டிஷ்ஷும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதோட குறிப்பு புத்தகங்கள் கூட விரைவில் வந்து மக்களுக்காக ஓப்பனில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் செஃப், கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க, புத்தகமாக வெளியிடுங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷோலேயே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கூட உங்ககிட்ட, ஏன் நீங்கள் புத்தகமாக ரெசிபிஸ்லாம் போடக்கூடாதுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் நிஜமாவே உங்களுக்கு பெரிய 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 வாழ்த்துக்கள் செஃப். லேட்டாக தான் சொல்கிறேன், பட் எனக்கு இப்போ தான் வந்து நீங்கள் இவ்வளோ ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நிஜமாவே பெரிய விஷயம் செஃப் அது. எனக்கே வந்து அம்மா அடி அப்படி இருக்கு, இதை சாப்பிட்டு பார்க்கவே லேட் ஆயிருக்கும் போலயே செஃப். பார்வையாளர்கள் இது எப்படி பண்ணியிருந்தோம்னா, இது ஒரு பார்வையாளர்களுக்கு வந்து அது அவங்களோட ரூல் படி என்னன்னா, நம்ம பண்ற உணவு வந்து மத்தவங்க வந்து பார்வையாளராக வர்றவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும், அவங்க அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்களோட கருத்தை பதிவிடணும். ஸோ இதுதான் வந்து நார்மலான ரூல்ஸ். ஸோ அப்போ நம்ம பண்ணும்போது அந்த ஃப்ளோவில் வந்து அந்த 2 நாள்லையும் வந்துட்டு தொடர்ந்து ஆள் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்த உணவுகள் ஃப்ரீ. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இலவசமாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ணதை ஒரிஜினலாக ரிவ்யூ எழுதணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் புதுமையான விஷயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிறைய ரிவ்யூ வந்துருந்தது. ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு செஃப், இந்த மாதிரி ஒரு செஃப் எங்க ஷோக்கு வந்திருக்காங்க, கூட நின்னு ஷோ பண்ற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரிலாம் சமைக்க போறேன் தெரியல, அது வாய்ப்பு நினைக்கிறேன் விரைவில் வரும். எனிவேஸ் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் செஃப். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோமதி மேடம், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஓகேம்மா, என்னம்மா ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? கேசரிக்கு அந்த கரெக்ட் பதம் வர மாட்டேங்குது மேடம். சரிங்க, அது வந்து சர்க்கரைய வந்து பொடிச்சு போடணுமா இல்ல அப்படி டைரக்டாவே இது பண்ணலாமா, அதை பத்தி செஃப் கிட்ட கொஞ்சம் கேட்கணும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. உங்க ஷோஸ் எல்லாம் பாப்பேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். எனக்கு அந்த கேசரிக்கு பதம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேன். பொதுவாக வந்து கேசரி பண்ணுறதுக்கான அளவு வந்து ரொம்ப முக்கியம், அது போக வந்துட்டு அதுக்கு வைக்கிற தண்ணி வந்து பக்குவமாக வைக்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், நோட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு சர்க்கரை வந்து பொடிச்சு போடணுமா இல்லை டைரெக்டாக போடலாமா? டைரெக்டாகவே போடலாம், தப்பு கிடையாது. அதை நீங்கள் பவுடர் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே போடலாம். ஆனால் நீங்கள் அதை எந்த டைமில் சேர்க்குறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவா வந்து கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ட்ரையான பாத்திரத்தில் வந்து நல்லா மெதுவாக வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்து வச்சுருப்போம். இல்லை வறுத்ததே இப்போ கிடைக்குது, ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஓகே. ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை
நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சுகர். ஸோ இதுதான் ரேஷியோ. இதை வந்து பேலன்ஸ் பண்ணிங்க. ரொம்ப சுகர் சேர்க்கணுன்ற, அதாவது நல்ல ஸ்வீட் வேணுன்றவங்க ரெண்டு கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் ஒன்றரை கிளாஸ் வந்து நாம் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் தண்ணி வைங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு அந்த நாலு கிளாஸ் தண்ணி வந்து ரெடி ஆனோடனே ரவையை போடுங்க. ரவையை போட்டு ஒரு பக்குவம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அதாவது மிக்ஸ் ஆன உடனே நல்லா வந்து அந்த கொதிச்சு ஒரு மாதிரி வர ஸ்டேஜில் சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை போட்டோடனே அது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஆல்ரெடி தண்ணியில் நல்லா மெல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்க்கரையை போடும்போது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். சர்க்கரை மெல்ட்டாக என்ன ஆகும்னா அப்படியே அது வந்து நல்லா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ ஹீட்டில் தோசைக்கல் மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் வந்து தோசைக்கல்லில் வந்து லைட்டாக ஹீட் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே அதை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஏலக்காய் பொடி அண்டு லைட்டாக வந்து கொஞ்சோண்டு சைடில் வந்து நெய் போடுங்க. நெய் போட்டு கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், முந்திரி, திராட்சை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக செட் ஆகிருக்கும். அடியிலையும் பிடிக்காது, பிகாஸ் வந்து தோசைக்கல் கீழே இருக்கிறனால டக்குன்னு வந்து ஹீட்டு உள்ளே எடுக்காதனால கரெக்டாக இருக்கும். ஸோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த டம்மிலிருந்து எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு கியூப், அதாவது ஒரு கரண்டியில் எடுத்து அப்படியே போட்டால் எப்படி செட் ஆகும் அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டோம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தனலட்சுமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஈரோடு மாவட்டம் கோபிச்சோளத்திலிருந்து பேசுகிறேம்மா. சரிங்கம்மா, என்னம்மா ரெசிபி கேட்க போகிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ, நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தாம்மா லைனே கிடைச்சிருச்சு. 2 வருஷமா ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றிமா. பொறுமையா ஷோக்கு ட்ரை பண்ணி இன்னைக்கு லைன் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்க போறீங்களாம்மா? ஆமாங்க. ஆமாங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பொதுவா வந்துட்டு 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ரைஸ் இதுதான் ரேஷியோ. ஸோ 1 கிலோன்றது வீட்டில் அளவுக்கு பண்ணிக்கலாம். ஹோட்டலில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1.5 கிலோ சிக்கனு 1 கிலோ ரைஸ் இந்த மாதிரி பக்குவத்தில் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஈக்குவல் ரேஷியோலேயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ சிக்கன் போட்டுங்க. 1 கிலோ ரைஸ் ரைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு சைடில் வந்துட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு மராத்தி மூக்கு, ஜாதிக்காய் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நான் கொஞ்சம் சோம்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி கரக்கரன் நரைச்சா டார்க் கலரில் வரும் ஒரு பவுடர். ஸோ அந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோம். தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போடுங்க. தென் வந்து 2 பிரியாணியில் 2 ஏலக்காய் பட்டை இதை போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்ல ஒரு அளவுக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். அந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, அதாவது உதாரணத்துக்கு 1 கிலோ ரைஸ்க்கு நான் சொல்கிறேன் 2 ஸ்பூனு 4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது நல்லா முழுசாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கரெக்டான பக்குவத்தில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு ஆஸ் யூஷுவலாக தண்ணி வைக்கிறது, அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினால ஓரளவு பக்குவமாக இருக்கும். ஸோ ரைஸ் வந்து 1 கிளாஸ் போகிறீங்கன்னா 2-3 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த சிக்கனை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கனும் அந்த மசாலா எல்லாமே குக் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பாயிலில் வச்சுருங்க அந்த லைட்டாக கொதிக்கிறதுல. அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துங்க. ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டு, அதாவது மேலே அந்த கொதிநிலை வரும், அரிசியெல்லாம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம்னா தோசைக்கல்லை வந்து அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடித்து வச்சுருக்க பிரியாணியை வந்து அப்படியே தூக்கி இது மேலே வச்சுட்டு மேலே வந்து பள்ளி புதினா கொஞ்சமாக பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுட்டு மூடி போட்டுட்டு அது மேலே ஹாட் வாட்டர் பாத்திரம் வந்து ஹாட் வாட்டரு நல்லா சூட் பண்ண ஹாட் வாட்டர் எடுத்து மேலே வச்சுருங்க. தம் வச்சுருங்க.
வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். மேலாப்பில் நெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் பரட்டி விடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பிரியாணி பண்ணும்போது அடிக்கடி போட்டு கிண்டிங்கன்னா பிரியாணி வந்து கண்டிப்பான முறையில் பொங்கலாக தான் வரும். ஸோ அதனால அடிக்கடி கிண்ட வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் சித்ரா பேசுறேன். சித்ரா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல். ஓகேம்மா, என்ன மாதிரி ரெசிபி கேட்க போறீங்க? அரிசி பாயசம் கேட்கணும்மா. அரிசி பாயசம், ஓகேம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்க. சரிம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி டவுட்? அரிசி பாயசம் வந்து வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. அரிசி பாயசம் வெரைட்டியா செய்யணுமா இல்ல நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கணுமா? ஈஸி எப்படியோ அதுவே சொல்லுங்க, அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நோட் பண்ணிக்கங்க. அரிசி பாயசம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரிசியை வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ரொம்ப அதாவது டைரெக்டாக வந்து போடக்கூடாது ரைஸை. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு பச்சரிசியோ அல்லது லைக் புழுங்கல் அரிசி, நம்ம இது நார்மல் அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரிசி பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து தண்ணி அளவு வந்து ஒரு கிளாஸ் போகிறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு பால், ஸோ 3 கிளாஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரேஷியோவை. ஸோ இதை போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், ஸோ வெள்ளத்தை வந்து நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு வெள்ளம், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை வந்து காய்ச்சி அந்த மண் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த வெள்ளத்தை வந்து அந்த இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிச்சோடனே அது ஒரு பக்குவமாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கேஷ்யூ நட்டு, திராட்சை இதெல்லாமே போட்டுங்க. கொஞ்சமாக நெய் மேலே விட்டுக்குங்க. ஃபைனலாக இறக்க போகும்போது கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் திருவனை தேங்காயை திருவிட்டு ஃபஸ்ட்டு மில்க்கு திக்கான மில்க்கு வந்துட்டு ஒரே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மேலாப்பில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவி. தேவி எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே ஓகேம்மா, உங்களோட டிவி சரிம்மா, உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? ஆ கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன படிக்கிறீங்களா நீங்க? படிச்சேன். என்ன படிக்கிறீங்க? 7th முடிச்சி 8th போறேன். 7th முடிச்சி 8th போறீங்களா? ஆனா உங்களோட குரல் பார்த்தா ஏதோ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பாப்பா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல. ஓகேம்மா, என்ன ரெசிபிம்மா கேட்க போறீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த சம்மர்ல வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வீட்ல எப்படி பண்றேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? வெரி குட், குக்கிங்க வந்து வெகு விரைவில் கத்துக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நான் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். மஷ்ரூம் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி மஷ்ரூம் வந்து நல்லா வந்து மைதா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோம். ஏன்னா கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து இருந்ததுன்னா அது வந்து ஃபுட்டோட கலரையும் மாற்றிடும், அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஸ்மெல்லாம் மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்துட்டு டெக்ஸ்சரு ஃப்ளேவர் எல்லாமே மாற்றிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மஷ்ரூம் வாங்கினோடனே கடையில் வாங்கினோடனே கட் பண்ணிவிட்டு மைதா கொஞ்சமாக மைதா தெளிச்சிட்டோ இல்லை அரிசி மாவு தெளிச்சுங்க. மைதா இல்லைன்னா அரிசி மாவு இருக்கும் வீட்டில், அரிசி மாவு தெளிச்சுட்டு நல்லா போட்டு ரப் பண்ணிக்கங்க. ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு குழாயை திறந்து விட்டு தண்ணியில் நல்லா அலசிடுங்க. ரன்னிங் வாட்டர் குழாயை திறந்து விட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடும். ஸோ வெள்ளையானதுக்கப்புறம் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து புலாவ், அதாவது காரம் இல்லாமல் குழந்தைன்றனால காரம் ரொம்ப கம்மியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோம். 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். பிகாஸ் வந்து இதில் காரம் வந்து மிளகாத்தூள் காரம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமை அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து
தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றி லைட்டாக வந்து வதக்கிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி அதிகமாக வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லி புதினா அதெல்லாமே போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு ரைஸை போடுங்க. ரைஸ் போட்டு லைட்டாக பிக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில், மூணு விசில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது மறக்காமல் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே பொடி பண்ணதை மேலே தூவி விட்டு மல்லி இலை கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த தடவை உங்கள் மம்மிட்ட நல்லா ஸ்பெஷல் ரெசிபி பண்ணீங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் சிந்துஜா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். நிறைய டைம் கால் பண்ணிருக்கேன், ஆனா ஒரு டைம் கூட லைன் எடுத்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்ல வேலை நிறைய டைம் பேசிருக்கானே, நீங்க கண்டே பிடிக்கலன்னு சொல்லிட போறீங்களோன்னு பயந்துட்டேன் நானு. அப்படி இல்லம்மா, நிறைய பேர் கால் பண்றதுனால 2-3 இயர்ஸ் ஆ ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் மேம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, ரொம்ப 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 சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க மேம்? இந்த சாட் ஐட்டம் மேம், பானிபூரிக்கு அந்த மசாலா செய்வாங்களே கெட்டிய குழம்பு. ஓகேம்மா, ஓகே. அது எப்படியும் செஃப் கிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் சார், நீங்க சொல்ற ரெசிபி எல்லாம் சூப்பரா வருது சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன ரெசிபி ட்ரை பண்ணிருக்கோம்? ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு வந்து பானிபூரிக்கு அந்த மசாலா செய்வாங்கல்ல, அந்த குழம்பு மாதிரி. கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார், கண்டிப்பா. ஃபஸ்ட்டு வந்து சென்னாவை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு அந்த மசாலா வந்து சென்னா மசாலா மாதிரி இருக்க குழம்பு கேட்குறாங்க, ஸோ அதை பாயில் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கையளவுக்கு கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை அதில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் சோம்பு, சீரகம் இதெல்லாம், ரெண்டு பட்டை இதெல்லாமே போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்துப்போம். ஸோ பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் பாயில் பண்ணி அரைச்சி, அதாவது இப்போ நல்லா வேக வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதை தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் ஃபைனாக நறுக்கினா பொடியாக நறுக்கினா வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிட்டு நார்மலாக 1 அளவுக்கு சில்லி பவுடர், 1 அளவுக்கு மல்லிப்பொடி, 1.5 அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுங்க. ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பட்டை கிராம்பு பொடி ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைகளில் கிடைக்கும் சென்னா மசாலான்னு சொல்லிட்டு, ஸோ அது கொஞ்சமாக வந்து ஒரு 1 அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா ரெடியானதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அந்த அரைச்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அரைச்சதை இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விடுங்க. கொதித்து நல்லா பக்குவப்பட்டு ஒரு அந்த நீங்கள் ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே கக்கி வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பாயில் பண்ண சென்னா ஊற்றிட்டு வேக வச்ச சென்னாவோட தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி இதில் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கி விடுங்க. சூப்பரான திக்கான கிரேவி ரெடியாகும். ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்துட்டு மல்லி எல்லாம் மட்டும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு நாம் சமைக்கலாம். Thank you.